நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமே மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் லேங்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நம்பர்களை இந்த சம்பவம் வந்து இலங்கையில் நடந்துச்சுங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஹொரவ பெத்தனா அப்படிங்கிற ஒரு பகுதியாக தான் நடந்திருக்கு அந்த கொரவ பெத்தனா அப்படிங்கிற பகுதியில வந்து அது அது வந்து ஒரு காட்டுப்போகுதி மாதிரி அங்க வந்து அதிகமான வந்து மரங்கள் காடுகள் எல்லாமே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஓஐசி அப்படிங்கிற ஒரு கோடி ஸ்டேஷன் இருக்கு ஸோ இந்த குறைவை பற்றினா ஓவைசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு வந்து ஒரு கால் வருது அதை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரான ரோஷன் சஞ்சீவி தான் எடுக்கிறாரு ஸோ அவர் எடுத்து பேசும்போது எதிர்ம எதிர்மலையில் இருக்கிறவங்க சொல்கிறாரு சார் இங்கே குறவை பற்றினா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து தினம் ஒரு ஒரு வாலிபர் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் வந்து ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுமியை வந்து மரத்து மேலே தூக்கிட்டு போய் ஏதோ சேராடு சார் வந்து என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனில் வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிட்டார் உடனே இவங்கெல்லாம் பதிலடிச்சு போயிட்டாங்க என்னடா திடீர்னு ஒரு அஞ்சு வயசு சிறுமியை வந்து தினமும் ஒருத்த மருத்துவ தூக்கிட்டு போய் ஏதாவது செய்யறான் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு அவர் வந்து கிளம்புறாரு ஏன்னா இது காட்டு போடி நிறைய வந்து தேட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது போலீஸாரை வந்து கூட்டிட்டு போறாரு எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்து பிரித்து விடுறாரு நீ அந்த பக்கம் போங்க நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 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 போலீஸ் எல்லாருமே பிரித்து தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது ஒரு மரத்தில் வந்து ஒரு நபர் ஏறுற மாதிரி இவங்க பார்க்குறாங்க உடனே வந்து ஒரு அஞ்சாறு போ ஒரு பெண் போலீஸும் இந்த நபரும் வேகமாக ஓடி போய் அந்த நபரை சத்தம் போட்டு மேலேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த நபரை வந்து ஐயோ போலீஸ் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயம் எதுவும் இல்லாமல் அவர் கேஷுவலாக நடந்து வர மாதிரி மேலே நம்பி இறங்கி வராரு இறங்கி வந்தால் நீ யார் என்ன பண்ணிகிட்டு இருக்க மருத்துவமனை என்ன பண்ணிகிட்ருக்க இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அவரை பற்றி அவர் சொல்கிறாரு அவர் சொன்ன விஷயத்த கேட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளும் அந்த பெண் போலீஸார் எல்லாருமே வந்து கண் கலங்கி அழுந்துட்டாங்க ஸோ அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அவருடைய அவருடைய ஸ்டோரி தான் இது இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமசிங் இவருடைய குழந்தையோட இது வந்து இந்த அஞ்சு வயசு சிறுமி வந்து இவருடைய குழந்தை தான் இந்த குழந்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நேத்மி கவித்யா இந்த குழந்தைக்கு வயது வந்து அஞ்சு அதாவது விக்ரம் சிங் வந்து ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் இவர் வந்து கூலி வேலை செய்யும் போது தன்னுடைய மகள் வந்து பிறக்கும் போதே அவங்க கால் வந்து ஊனமாக தான் பிறந்திருக்காங்க அந்த குழந்தைய வந்து அவங்க தாய் தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்படி தன்னுடைய தனக்கு குழந்த பிறந்த வந்து ஊனமாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த அந்த குழந்தையோட தாய்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கு எப்போ எப்போ பார்த்தாலும் மனவேதனையில் இருந்துட்டு வந்திருக்காங்க இந்த குழந்தை நடக்காமல் இவங்க வந்து அந்த அம்மா தான் வந்து எப்பவும் பராமரிச்சிட்டு இருக்காங்க தான் ஆசை ஆசையாக பெற்று அந்த குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி மனவேதனையில இருந்து அந்த அந்த அவங்க இந்த குழந்தையோட அம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மாரடைப்பால் இறந்து போயிட்டாங்க அது வரைக்கும் விக்ரமசிங் தான் வந்து கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பாரு இவர் கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க அந்த வாடகையும் கொடுத்துட்டு குடும்பம் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்படி தன்னுடைய மனைவியும் வந்து இறந்து போன பிறகு அந்த குழந்தையை இப்போ கவனிக்க வேறு யாருமே இல்லை இவங்களும் தனியாக தான் இருக்கிறாங்க இப்படி நம்ம வந்து வேலைக்கு போயிட்டால் நம்மள குழந்தைய வந்து யாரை காப்பாற்றுவா நம்ம குழந்தைய எங்கேயா விட்டுட்டு போனோம்னா அதுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையால் நடக்க முடியாது அது எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து யோசித்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய குழந்தைக்காகவே வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு இவர் இவருக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் ஏதாவது தேவைக்கு மட்டும் அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கு தேவையான ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அதற்கான சாப்பாடை சாப்பாடு அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு திரும்பவும் வந்து மரத்துக்கு மேலே வந்து ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்காரு காரணம் என்னென்னா அவர் சம்பாதிக்கிற பணத்தில் அவரால் வாடகை கொடுக்க முடியாது இப்படி வாடகை கொடுக்க முடியாதால் ஒரு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்கேன் சார் என் குழந்தை வந்து பாத்ரூம் போகணுனாலும் கூட என்னோட உதவி இல்லாமல் போக முடியாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன் எனக்கு என் குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் ஏ என் வாழ்க்கையை போகலான்னு பரவாயில்ல என் குழந்தைக்காக நான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் குழந்தைக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என் குழந்தையை விட்டு பிரியவும் எனக்கு வந்து மனசே இல்லை அப்படின்னு சொல்லி அவரு அவருடைய சோகத்தை எல்லாமே சொல்ல போலீஸ் அதிகாரிகளும் அந்த பெண் போலீஸ் எல்லாருமே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரான ரோஷன் சஞ்சீவ் வந்து அப்படி இருக்காங்கன்னா அந்த குழந்தைய ஒரு இடத்துல கொண்டு சேர்த்து படிக்க வைக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவ் அந்த நபருக்கும் வந்து ஒரு தொழில் ரீதியாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சு உன் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு உண்மையிலேயே இந்த மாதிரியான காவல் அதிகாரிகள் நம்ம பாராட்டணுங்க நீங்களும் பாராட்டணும் வர இந்த இந்த லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி